உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இமைகளை மூடி மனதால் அமைதியாகக் கேட்க தமிழ் ஆடியோ கதைகள் கல்கியின் அலை ஓசை ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் புதினமாகும் இது நான்கு பாகங்களைக் கொண்ட புதினமாகும் பூகம்பம் புயல் எரிமலை பிரளயம் என்பது ஆகும் பூகம்பம் தபால் சாவடி வாங்க கதைக்குள்ள போகலாம் சாலையின் இருபுறத்திலும் ஆலமரங்கள் சோலையாக வளர்ந்திருந்தன ஆதியும் மந்தமும் இல்லாத பரம்பொருளைப் போல் அந்த சாலை எங்கே ஆரம்பமாகிறது எங்கே முடிவாகிறது என்று தெரிந்து கொள்ள முடியாததாய் இருந்தது பகவானுடைய விஸ்வரூபத்தின் அடியும் முடியும் போல இரு திசைகளிலும் அடர்ந்த மரக்கலைகளுக்கிடையில் அந்த சாலை மறைந்து விட்டது கிழக்கு மேற்காக வந்த சாலை வடக்கு நோக்கி திரும்பிய முடுக்கிலேயே ராஜம்பேட்டை கிராமத்தின் தபால் சாவடி இருந்தது அதன் வாசர் கதவு பூட்டியிருந்தது தூணிலே இரு கம்பினால் கட்டி தங்கவிடப்பட்டிருந்த தபால் பெட்டி திக்கற்ற அனாதை போல பரிதாபமாக தோற்றமளித்தது சற்று தூரத்தில் கட்டை ஒன்றில் லொடக் லொடக் என்ற சத்தத்துடன் சவகாசமாக அசைந்து ஆடிய வண்ணம் சென்றது வண்டிக்காரன் ஹே என்ற அதட்டி மாடுகளை முடுக்கினான் தபால் சாவடிக்கு எதிரே சாலையின் மறுபக்கத்தில் ஒரு மிட்டாய் கடை அந்த கடையின் வாசலில் அப்பொழுது ஆள் யாரும் இல்லை உள்ளே இருந்து சொய் சொய் என்ற சத்தம் மட்டும் கேட்டது அந்த சத்தத்தோடு இருந்த வந்த வெங்காயத்தின் வாசனையும் சேர்த்து மிட்டாய் கடை ஐயர் மசால் உடை போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை விளம்பரப்படுத்தின ஆலமரக்கிளையில் நிர்விசாரமாக குடியிருந்த பறவைகளின் உல்லாசமாக கீரிச்சிட்டு கொண்டிருந்த அதோ டக்கு டக்கு என்று பாதக்குரட்டின் சத்தம் கேட்கிறது வருகிறவர் ஸ்ரீமான் கே பி பங்காரு நாயுடு பிபிஎம் அவர்கள்தான் பிபிஎம் என்றால் சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம் பிரெஞ்சு போர்டு மாஸ்டர் என்று அறிந்து கொள்ள கிராமத்து போஸ்ட் மாஸ்டருக்கு சம்பளம் சொற்பம்தான் ஆனால் அவருடைய அதிகாரம் பெரியது அவர் உத்தியோக பொறுப்பு அதைவிட அதிகமானது ஜில்லா கலெக்டராகட்டும் கவர்னரே ஆகட்டும் இந்த தபால் ஆபீஸ்க்குள்ள அவருடைய அதிகாரம் செல்லாத இன்னொருக்கு வந்த கடிதத்தை கொடு என்று கவர்னர் கேட்டாலும் மாட்டேன் என்று சொல்லும் அதிகாரம் எனக்கு உண்டு என்று நாயுடுகாரு பெருமிதத்துடன் சொல்லு கொள்வார் இது அருகில் வந்து விட்டார் போஸ்ட் மாஸ்டர் பங்கார் நாயுடு தபால் சாவடியின் பூட்டில் திருவுக்கோளை போட்டவுடனே கதவு திறந்து கொள்கிறது பங்கார் நாயுடு அவருடைய சாம்ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார் ஆனால் வாசற்படையை தாண்டியதும் மேலே அடி வைக்க முடியாமல் பிரமித்து போய் நிற்கிறார் தபால்கார பாலகிருஷ்ணன் உள்ளே சவகாசமாக உட்கார்ந்து நேற்று வந்த தபால்களை வரிசைப்படுத்தி கொண்டிருக்கிறான் போஸ்ட் மாஸ்டர் திகைத்து போய்விட்டார் திகைத்து எய்த்து நின்றதை கண்ட பாலகிருஷ்ணன் ஏன் சார் இப்படி வெறுத்து பார்க்குறீங்க நான் என்ன பேயா பிசாசா நீ கேட்டா நீ நீ வந்து எப்படி எப்பா உள்ளே புகுந்தாய் என்று பங்கார் அடிகாரத்தை அட்டு தடுமாறி கேட்டார் எனக்கு யக்ஷ்ணி வித்தை தெரியும் சார் கொஞ்ச நாள் நான் பீதாம்பர் ஆயிருந்தேன் சிஷேனாக இருந்தேன் கஞ்சி முட்டும் நேரத்தில் இந்த சூருக்குள்ளே நுழைந்து வெளியிலே போய் விடுவேன் உண்மையை சொல்ல அப்பனே விளையாடாதே என்ன சார் அப்படி கேட்குறீங்க விளையாடுவதற்கு நான் என்ன பச்சை குழந்தையா போஸ்ட் ஆஃபீஸ் கதவு பூட்டி இருக்கும் பொழுது எப்படி உள்ளே வந்தாய் சொல்லப்பா கதவு பூட்டி இருந்ததா சார் பார்த்தீங்களா சார் பின்ன இப்போ தானே சாவியை போட்டு திறந்தேன் சாவியை போட்டு திறந்தீங்க ஆனால் கதவு திறந்தீங்களான்னு கேட்டேன் பூட்டை திறந்தா கதவு திறந்ததல்லவா தம்பி என்ன என்ன மர்மமாய் பேசுகிறாய் ஒரு மர்மமும் இல்லைங்க சார் நேற்று சாயந்தரம் ஒருவேளை கொஞ்சம் மஜாவில் இருந்தீங்களோ என்னவோ நாத்த அங்கே இழுத்து மாட்டாமல் பூட்டை மட்டும் பூட்டிட்டு போயிட்டீங்க போர்டு மாஸ்டர் சற்று திகைத்து நிறுந்து விட்டு பாலகிருஷ்ணா கடவுள் காப்பாற்றினார் பார்த்தாயா நீ புகுந்தது போல் திருடன் புகுந்திருந்தால் என்ன ஆகிறது என்று சொல்லி உச்சி நோக்கி கும்பிட்டார் கதி என்ன கதி இந்த திருட்டு பயலின் தலைவிதி வெறுங்கையோடு திரும்பி போயிருப்பான் இங்கே என்ன இருக்குது திருட்டு பசங்களுக்கு அது போகட்டும் சார் தபால் பட்டியின் சாவி இப்படி கொடுங்க சாவியை வாங்கி கொண்டு போய் பாலகிருஷ்ணன் தபால் தபால்பட்டியை திறந்து அதில் உள்ள தபால்களை எடுத்து கொண்டு வந்தான் தபால்களின் மேலே ஒட்டி இருந்த தலைகளில் டக் டக் என்ற தேதி முத்திரை குத்த ஆரம்பித்தான் போஸ்ட் மாஸ்டர் ஒரு சிறு தகரப்பட்டியில் இருந்து தபால் தலைகளை எண்ணி த கணக்கு பார்த்து கொண்டிருந்தவர் திடீரென்று தலையை நிறுத்தி ஏன்பா பாலகிருஷ்ணா தேதியை சரியா மாத்திக்கிட்டியா என்று கேட்டார் பாலகிருஷ்ணன் முத்திரையை அடிப்படையை நிறுத்திவிட்டு என்ன கேட்டீங்க சார் என்றான் முதிரையில் தேதியை சரியாய் மாற்றிக்கொண்டாயா என்பதாய் கேட்டேன் இன்றைக்கு தேதி பதினைந்து தானே சார் தேதி பதினைந்தா நான் சந்தேகப்பட்டது சரிதான் பின்ன என்ன தேதி சார் பதினாறு அப்பா பதினாறு கொஞ்சம் உங்கள் எதிரிலேயே இருக்கிற சூழலில் பாருங்கள் சார் பாலகிருஷ்ணன் காட்டிய இடத்தில் தினகரன் காலண்டர் மாட்டியிருந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் வருஷம் ஜனவரி மாதம் பதினைந்து என்று காட்டியது அடப்படம் வருஷத்தை கூட இதை பார்த்து போட்டு விட்டாயோ பின் எதை பார்த்து போடுகிறது கேலண்டர் காட்டுகிற வருஷம் தானே தேதி தானே போட்டு தொலைக்க வேணும் அட கேசவா இது போன வருஷத்தை கேலண்டர் அல்லவா வருஷம் தேதி இரண்டு பிசக்கு பங்கார் நாடு எழுந்து போய் கேலண்டரில் வருஷத்தையும் தேதியை மாற்றினார் அப்பொழுது தான் அந்த கேலண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு வருஷம் ஜனவரி பதினாறு என்று காட்டியது சாலையில் பெட்டி வண்டி ஒன்று இருபெரும் காளைகளை இழுக்கப்பட்டு ஜம் ஜம் என்று சென்றது கிட்ட கிட்டவையரின் வண்டி போகிறது சார் என்றான் பாலகிருஷ்ணன் ஆமாம் ஜனவரி மாதம் பதினாறு ஆகிவிட்டதல்லவா ஜனவரி வசூலிக்க ப பட்டாமணியும் புறப்படுதும் நியாயம்தானே என்று பங்கார் நாயர் ஒரு பழைய ஸ்லேட்டை தூக்கி போட்டார் ஏன் சார் கிட்ட வையர் பெண்ணுக்கு எப்பொழுது கல்யாணமாக உங்களுக்கு தெரியுமா பாலகிருஷ்ணா என்ன அதை பற்றி கவலை கவலையாகத்தான் இருக்கிறது கல்யாணமாகிவிட்டால் ஒரு குழந்தை புருஷன் வீடு போய்விடும் போனால் உனக்கென்ன இதோ இந்த விடியா தபால் ஆஃபீஸுக்கு அந்த குழந்தை இரண்டிலே மூன்றிலே வந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆஃபீஸ் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கிறது லலிதா புருஷன் வீட்டுக்கு போய்விட்டால் அப்புறம் இங்கே ஒரு காக்கா குருவி கூட வராது நீங்களும் நானும் எதிரும் புதுருமோ உட்காந்துக்கிட்டு ஈ ஓட்ட வேண்டியது தான் பாவம் இந்த ஆஃபீஸ்க்கு ஈயாவது வரட்டுமே வாலகிருஷ்ணா அதையே ஓட்ட வேண்டும் என்கிறாய் ஈயை ஓட்டாமல் என்னத்தை செய்வது அதை நான் ஓட்டாவிட்டால் இங்கே இருக்கிற பசியெல்லாம் அது ஒட்டி கொண்டு போய்விடும் பாருங்கள் சார் நான் தேவப்பட்டினம் தபால் ஆபீஸில் வேலை பார்த்த பொழுது மாதம் பிறந்து ஏழாம் தேதிக்குள்ளே நூறுக்கு குறையாமல் மடியாவிட வந்து குவியும் யாருக்கு உனக்கா எனக்கு என்னத்துக்கு வருகிறது கொடுத்து வைத்த அவராசம் மகன்களுக்கு வரும் யாருக்கோ மணியாடர் வந்தால் உனக்கென்ன ஆயிற்று மணியாடர் ஒன்றுக்கும் மறைக்கால் ரூபாய் வீதம் நூற்றரைக்கால் இருபத்தைந்து ரூபாய் வீதம் நாளுக்கு கிடைக்கும் நூற்றரைக்கால் இருபத்தைந்தா கணக்கிலே புலிதான் தான் தாவப்பட்டினத்தில் நூற்றரைக்கால் இருபத்தைந்து தான் இந்த தரித்தினம் பிடித்த ஊரை நூற்றரைக்கால் ஏழரை கூட ஆகாது போதும் போதும் பார் பாலகிருஷ்ணா தங்கவேலி ஏதோ வந்துட்டான் வெளியிலே சற்று தூரத்தில் ஜிங் ஜிங் ஜக ஜிங் என்று சத்தம் கேட்டது வர வர அந்த சத்தம் தபால் சே நெருங்கியது ரன்னர் தங்கவேலு கையில் உள்ள ஈட்டி சிலம்பை கொண்டு தபால் சாவடிக்கே விரைந்து வந்து சேர்ந்தான் தொடரும் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அருகில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுறப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இதேபோல் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுகிறேன் நன்றி வாழ்க தமிழ்